அன்பான சகோதர சகோதரிகளை, மறுபடியும் உங்களை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். நாம் தொடர்ந்து ஆவியின் கனியை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே இரண்டாவது பாகமாகிய சந்தோஷம் என்கிற கனியை குறித்து நாம் படிக்க இருக்கிறோம். இந்த செய்திக்கு போவதற்கு முன்பாக நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். இரக்கத்திலே ஐஸ்வர்யம் நிறைந்த எங்கள் பரலோக ராஜாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் இருப்பதும் நிர்மலமாக இருப்பதும் உடைய சுத்த கிருபை ஆண்டவனே, அந்த கிருபையினால் எங்களை தாங்கி வழிநடத்துகிற தெய்வ காமக்கு நன்றி செலுத்துவோம். இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதியும். இந்த செய்தியின் மூலமாக எங்களோடு நீ பேசும் ஆண்டவரே, இந்த சத்தியத்தை நாங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவரே நாங்கள் மனம் திரும்பினவர்களாய் எங்களை மாற்றுபவர் தயவு காமக்கு சொல்ல கர்த்த பெரிய காரியங்களை செய்யும் ஆசிரியர் இயேசுவின் வழியாக கேட்கிறார்களே, ஆமே. ஆவியின் கனியிலே அன்பை குறித்து நாம் படித்தோம். இந்த நாளிலே சந்தோஷம் என்கிற காரியத்தை குறித்து நாம் படிக்க இருக்கிறோம். இந்த சந்தோஷம் என்று நாம் பார்க்கிற பொழுது பிலிப்பியர் 4:4 சொல்லுகிறது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், மறுபடியும் சொல்லுகிறேன் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி. நாம் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. சந்தோஷப்படும் பொழுது நம்முடைய சரீரத்திலே அநேக நன்மைகள் விளைகிறதாக டாக்டர்கள் சொல்லுகிறார்கள். எனவே நாம் எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பதற்கு பழகிக்கொள்ள வேண்டும். இங்கே இந்த சந்தோஷத்தை குறித்து இன்னும் சில வசனங்களை நாம் படிக்கும் பொழுது நாம் எப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். 2 யோவான் 1:4 நாம் வாசிக்கும் பொழுது, மன்னிக்கவும், 3 யோவான் 1:4 நாம் படிக்கும் போது, என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கால்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. எதிலே சந்தோஷம்? ஆண்டவருடைய பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுதலே மிகுந்த சந்தோஷம். அப்ப தேவன் எந்த காரியத்திலே மிகவும் சந்தோஷப்படுகிறார்? நாம் சத்தியத்திலே நடக்கிறோம் என்று சொல்லி அவர் பார்க்கிற பொழுது அதிலே மிகுந்த சந்தோஷப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே சத்தியத்திலே நடக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த சத்தியத்திலே நடக்கிறது என்று சொல்லி பார்க்கிற பொழுது சத்தியம் என்றால் என்ன? யோவான் 17:17 சொல்லுகிறது, உம்முடைய வசனமே சத்தியம் என்று சொல்லி. அப்ப நாம் சத்தியத்திலே நடக்கிறோம் என்று சொன்னாலும், நாம் ஆண்டவருடைய வசனத்தின்படி வாழ்கிறோம் என்று சொன்னாலும் சரியாக இருக்கும். எனவே நாம் ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழும் பொழுது ஆண்டவர் மிகுந்த சந்தோஷம் அடைகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உண்மையான சந்தோஷம் அதிலே தான் நமக்கு இருக்கிறது. இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம், நீதிமொழிகள் 12:20 நாம் வாசிக்கும் பொழுது, சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு உள்ளது சந்தோஷம். சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு உள்ளது சந்தோஷம். ஆனால் எங்கேயாவது பிரச்சனை என்று சொன்னால் நாம் போய் அந்த பிரச்சனையை தீர்த்து சமாதானம் பண்ணி வைக்கும் பொழுது அந்த சமாதானம் பண்ணக்கூடியவர்களுக்கு ஆலோசனைக்காரருக்கு உள்ளது சந்தோஷம் என்று சொல்லி ஏதாவது சொல்கிறது. ஆனால் நாம் அந்த பிரச்சனையை பெரிதுபடுத்தக் கூடாது. சில வேளைகளில் என்ன செய்கிறோம்? பிரச்சனைகளை இன்னும் பெரிதாக்கி விடுகிறோம் நம்முடைய தவறான வழி நடத்துறதுனாலே. எனவே ஜபத்தோடு நாம் பிரச்சனைகளை நாம் பேசி தீர்வு காணும்போது நிச்சயமாக அங்கே சந்தோஷம் இருக்கும் என்று சொல்லி வேதாகமம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம்.
இன்னொரு காரியத்தை நாம் வாசித்தால் லூக்கா 15:7 மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாயிருக்கிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை காட்டிலும் ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. எனவே ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது பரலோகமே சந்தோஷப்படுகிறது. நாம் எல்லோரும் பாவிகள் தான். எனவே நாம் மனம் திரும்பும் பொழுது ஆண்டவர் சந்தோஷப்படுகிறார் என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. இந்த நியாயப்பிரமாணம் யாருக்கு ஆண்டவர் கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிற பொழுது 1 தீமோத்தேயு 1:9-11 நாம் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 1:9-11 நீங்கள் வாசித்து பாருங்கள். நியாயப்பிரமாணம் யாருக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் நீதிமான்களுக்கு விதிக்கப்படாமல் அப்படியானா நியாயப்பிரமாணம் யாருக்கு? பாவிகளுக்கு தான் நியாயப்பிரமாணம். ஒரு சாலை விதி யாருக்கு வேணும்? யார் சாலையில நேராக ஒழுங்காக போகலையோ அவங்களுக்கு தான் சாலை விதி தேவைப்படுகிறது. ஒழுங்காக போறவங்களுக்கு விதி தேவையே இல்லை. அதுபோல நியாயப்பிரமாணம் யாருக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிற பொழுது 1 தீமோத்தேயு 1:9 நாம் வாசிக்கும் போது எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல் அக்கிரமக்காரருக்கும் அடங்காதவர்களுக்கும் பக்தி இல்லாதவர்களுக்கும் பாவிகளுக்கும் அசுத்தருக்கும் சீர்கெட்டவர்களுக்கும் தாய் தகப்பன்மாரை அடிக்கிறவர்களுக்கும் கொலைபாதகருக்கும் வேசி கள்ளருக்கும் ஆண் புணர்ச்சிக்காரருக்கும் மனுஷரை திருடுகிறவர்களுக்கும் பொய்யருக்கும் பொய்யானை இடுகிறவர்களுக்கும் நித்தியானந்த தேவனுடைய மகிமையை சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசத்திற்கு எதிரடியாக இருக்கிற மற்றெந்த செய்கைக்கும் விரோதமாக விதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே நியாயப்பிரமாணம் யாருக்கு ஆண்டவர் தருகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிற பொழுது யார் பாவிகள் என்று சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு தான் நியாயப்பிரமாணம். யாருக்கு டாக்டர் வேணும்? யார் வியாதியா இருக்கிறானோ அவனுக்கு தான் டாக்டர் வேணும். எனவே இந்த நியாயப்பிரமாணம் ஆண்டவர் நீதிமான்களுக்கு தராமல் பாவிகளுக்கு தருகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அது பின்பாக நாம் சந்தோஷம் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோவான் 16:24. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? நீங்க என்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்களேப்பா, கேட்டா கொடுக்கறதுக்கு தான் நான் தயாரா இருக்கிறேன். எனவே என்னிடத்துல நீங்க கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? பதில் தருவேன் என்று சொல்லி சொல்லுகிறார். ஆண்டவர் சமூகத்துல கேட்கணும்னு சொல்லி ஆண்டவர் ஆசைப்படுகிறார். எந்த பெற்றோர்களும் பிள்ளைங்க தாங்கிட்ட வந்து கேட்கறத என்ன செய்யறாங்க? ஆசைப்படுவார்கள். அதே போலதான் ஆண்டவர் ஆசைப்படுகிறார். சரி, அது பின்பாக லூக்கா 2:10 நாம் வாசிக்கும் பொழுது லூக்கா 2:10 அங்கே கர்த்தருடைய தூதன் மேய்ப்பர்களிடத்துல வந்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் அப்படின்னு சொன்ன, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்க வந்திருக்கிறோம் என்று சொல்லி. இந்த உலகத்திற்கு உண்மையிலேயே சந்தோஷம் எது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து பிறப்பார் என்கிற அந்த நற்செய்தி இந்த உலகம் முழுவதும் உள்ளவர்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் பாவிகளுக்கு ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்கிறது தான் நமக்கு மிகுந்த சந்தோஷம். எனவே உண்மையான சந்தோஷம்
ஆண்டவர் இந்த பூமியிலே வந்து நமக்காக என்ன செய்ய போகிறார், கல்வாரியிலே மறிக்க போகிறார் என்று சொல்லி அந்த மேய்ப்பர்களுக்கு அந்த தேவ தூதன் சொன்னக்கூடிய அந்த நற்செய்தி, நற்செய்தினால என்னது, ஆண்டவர் பிறப்பு நற்செய்தி என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. எனவே அதிலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. இந்த பூமிக்கு, இந்த பூமியில சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, எங்க போனாலும் பிரச்சனைகள், வேதனைகள், கண்ணீர்கள், கவலை எல்லாம் இருக்கிறது. ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு விடுதலை என்னவென்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து என்ன செய்யணும், பிறக்கணும், நம்முடைய பாவத்துக்காக அவர் மரிக்கணும், அது மூலமா தான் நமக்கு என்ன உண்டு, சந்தோஷம் உண்டு என்கிறத நான் பார்க்கிறோம். எனவே அந்த செய்தி நமக்கு சந்தோஷத்தை கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். அதுக்கு பின்பாக சங்கீதம் 19 அதிகாரம் 8 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. எது, கர்த்தருடைய நியாயங்கள் ஒரு மனுஷனுக்கு என்ன செய்யுது, சந்தோஷத்தை கொண்டு வருகிறது என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. உண்மையிலேயே நம்மளுக்கு தூய்மையான வாழ்க்கையை எது சொல்லிக் கொடுக்கிறது, கர்த்தருடைய கற்பனைகள் நம்முடைய கண்ணை தெளிவிக்கிறது. தெளிவில்லாமல் இருக்கும் பொழுது தெளிவான வழியை காண்பிப்பது கற்பனையினுடைய வேலையாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த கர்த்தருடைய நியாயங்கள் தான் நமக்கு இருதயத்திலே சந்தோஷத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது. அது பின்பாக எரேமியா 15 அதிகாரம் 16 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது எரேமியா சொல்லுகிறார், உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். ஆண்டவருடைய வார்த்தைகளை அவர் என்ன செய்யறாராம், உட்கொண்டேன், சாப்பிட்டேன்ற. ஆண்டவர் வார்த்தை கேட்ட உடனே நான் சாப்பிட்டேன் அப்படின்ற. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த வசனங்களை நான் உள்ளே மனதிலே வைத்துக் கொண்டேன். ஆண்டவருடைய வார்த்தைகளை அது என்ன செய்கிறது, அந்த வார்த்தைகள், ஆண்டவருடைய வார்த்தைகள் என்று சொல்லி நான் பார்க்கிற பொழுது, உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. உண்மையிலேயே இந்த உலகத்துல சந்தோஷத்தை யாரும் விலை கொடுத்து வாங்க முடியாது. ஏன் சந்தோஷத்தை உங்க கையில நான் கொடுக்க முடியாது, உங்க சந்தோஷத்தை நான் வாங்க முடியாது. அப்ப உண்மையான சந்தோஷத்தை ஆண்டவர் தான் தர முடியும். அவர் எப்படி தர்றாரா அப்படின்னு சொன்ன, அவருடைய வார்த்தைகள் மூலமாக நமக்கு சந்தோஷம் உண்டாகிறது. அந்த வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தை என்ன செய்யுது, ஆற்றுகிறது, தேற்றுகிறது. அந்த வார்த்தைகளுக்கு நாம் செவிசாய்க்கும் பொழுது அது நமக்கு சந்தோஷத்தை கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம். அது பின்பாக நீதிமொழிகள் 21 அதிகாரம் 15 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நியாய தீர்ப்பு நீதிமானுக்கு சந்தோஷமும் அக்கிரமக்காரருக்கும் அழிவுமாம். அப்ப நியாய தீர்ப்பு யாருக்கு சந்தோஷத்தை கொண்டு வருகிறது, நீதிமான். நீங்க யோசிச்சு பாருங்க, பரீட்சை வைக்கிறாங்க ஸ்கூல்ல அப்படின்னு சொன்னா யாருக்கெல்லாம் சந்தோஷமா இருக்கும், யாரெல்லாம் நல்லா படிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் எக்ஸாம் வச்சா. யாருக்கெல்லாம் கவலையா இருக்கும் அப்படின்னா, யாரெல்லாம் ஒழுங்கா படிக்கலையோ அவங்களுக்கு கவலையா இருக்கும், ஐயோ இந்த பரீட்சை வச்சு நான் ஃபெயில் ஆயிட்டா என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி. அப்ப நியாய தீர்ப்பு நீதிமான்களுக்கு சந்தோஷமா இருக்குங்களாம், ஆனா அக்கிரமா இருக்காருக்கு அழிவுமாம் என்று சொல்லி சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். இங்க ஒரு பக்தனை குறித்து நாம் ஒரு சாட்சியை கேட்கலாம். எபிரேயர் 11 அதிகாரம் 25 வசனம், நன்றாக அந்த வசனத்தை நீங்கள் தியானிக்க முடியாத உங்களை நான் கேட்கிறேன். எபிரேயர் 11 அதிகாரம் 25 வசனம், அங்கே மோசையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நான் பார்க்கிறோம். அங்கே மோசையை குறித்து சொல்லப்படும் பொழுது, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் என் ஆண்டவருடைய பிள்ளைகளோடு சேர்ந்து துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டார் என்று சொல்லி ஒருவரை குறித்து சொல்லப்படுகிறது. அது யாரு, மோசே. அவர் வந்து ராஜ அரண்மனையில ஒரு ராஜகுமாரனாக வாழ்ந்திருக்கலாம், எவ்வளோ சுகபோகமாய் வாழ்ந்திருக்கலாம், எந்த துன்பமும் அனுபவிக்கணும்னு அவசியமே இல்லை. ஆனா என் ஜனங்களுக்கு மீட்பை கொண்டு வரணும், என் ஜனங்களை என்ன செய்யணும், அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை கொண்டு வரணும்ன்றதுக்காக மோசே என்ன செஞ்சாரு, தன்னை ஒப்பு கொடுத்தார், ஆண்டவருக்காக தன்னை ஒப்பு கொடுத்தார். அப்ப அந்த மோசே என்ன செய்றாரு, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் அப்படின்னு என்ன அர்த்தம்,
இன்னைக்கு இந்த உலகம் கொடுக்கக்கூடிய சந்தோஷம் பாவம் செய்யும் பொழுது சந்தோஷம் இருக்குது. ஏன் இன்னைக்கு எல்லாரும் நீங்க பாவம் செய்யுங்க பாருங்க, குடிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, மற்ற எந்த பழக்கம் உள்ளவங்களா இருந்தாலும் சரி, அது என்ன செய்யுது, ஏன் அதை செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதுல ஒரு சந்தோஷம். ஆனா அது நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுக்குதா பாவம் அப்படின்னா, நிரந்தரமான சந்தோஷத்தை பாவம் கொடுக்கறது இல்லை. இப்ப உதாரணத்துக்கு எடுக்கலேன், ஒருத்தர் வந்து ஒரு வீட்டுல போய் ஒரு 10 லட்சம் திருட்டு வர்றாருன்னு வச்சுங்க, அந்த 10 லட்சம் காலி ஆகிற வரைக்கும் அவருக்கு சந்தோஷம் இருக்கும். ஆனா அதே நேரத்துல எப்ப போலீஸ்கார நம்மளை பிடிப்பாங்களோன்னு என்ன செய்யும், ஒரு பக்கம் கவலை இருக்கும், குற்றம் மனசாட்சி இருக்கும் இல்லைங்களா. அப்ப எதுல சந்தோஷம், அந்த பாவம் செய்யும் பொழுது கூட சந்தோஷம் இருக்குது, ஆனா உண்மையான சந்தோஷம் அது கிடையாது, நிரந்தரமான சந்தோஷத்தை அது கொடுக்காது. எதுல கொடுக்கும், ஆண்டவருக்கு கீழ்படுகிறதுதான் நமக்கு சந்தோஷம். அதனாலதான் மோசை என்ன செஞ்சாரு, இதெல்லாம் அனித்தியமானது, இதெல்லாம் நிரந்தரம் கிடையாது, இதை நான் செய்யறதை காட்டிலும் என் ஜனங்களோடு சேர்ந்து நான் பாடு அனுபவிக்கணும் அப்படின்னு என்ன செய்யறாரு, முடிவெடுத்து அவர் என்ன செய்யறாரு, 6 லட்சம் புருஷர்களை வழி நடத்துறதுக்கு ஆண்டவர் மோசை என்ன செய்யறாரு அனுப்பினதை நம்ம பார்க்கிறோம். நம்ம 6 குடும்பத்தை நம்மளால வழி நடத்துறதுக்கு கஷ்டமா இருக்கு ஒரு சபையில, ஆனா ஒரு ஊழியக்காரர் 6 லட்சம் புருஷர்கள் மட்டுமே 6 லட்சம் பேர் தான் பார்த்துக்கோங்க, அப்ப அவங்களுடைய மனைவிமார்கள் பிள்ளைகள் அதெல்லாம் போனா 1,000,000 பேர், அவ்வளவு மக்களையும் வழி நடத்துறதுன்னா சாதாரண காரியம் கிடையாது, ஆண்டவருடைய பலன் இல்லாம ஒரு காரியம் செய்ய முடியாது. அப்ப அதே அவர் செலக்ட் பண்ற, நான் ராஜாவினுடைய மகன் என்று சொல்லிக்கிறத பார்க்கலாம், என் மக்களோடு சேர்ந்து நான் பாடு அனுபவிக்கணும் என்பதை தெரிந்து கொண்டார்ன்னு சொல்லி நான் பார்க்கிறோம். அப்ப அதுக்கு பின்பாடி மோசைக்கு அதுலதான் சந்தோஷம். இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறோம், மத்தேயு 18:12-13 வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது, 100 ஆடுகள் இருந்து ஒன்று காணாமல் போயிட்டு அப்படின்னு சொன்னா, 100 ஆடுகள் இருந்து அதுல ஒண்ணு காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னா எதை குறிச்சு கவலைப்படுவாங்க, சரி 99 ஆடுகள் இருக்குதே அப்படின்னு ஒரு மெய்ப்பெண் வந்து கவலைப்பட மாட்டாங்க. அந்த 1 ஆடு காணாமல் போயிடுச்சுன்னா அதை குறிச்சுதான் போய் என்ன செய்வாங்க, தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வராங்க. ஆனா அதை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து மந்தையில சேர்க்கும் போது அவங்களுக்கு என்ன இருக்கும், மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. சார் எபிரேயர் 1:2 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார் என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக உலகங்களையும் உண்டாக்கினார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. நாம நினைச்சிட்டு இருக்கோம் ஒரு உலகம் தான் அப்படின்னு சொல்லி, ஆனால் வேதாகமம் சொல்லுகிறது உலகங்களையும் உண்டாக்கினார் என்று சொல்லி. ஆனா இந்த உலகத்துக்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். ஏன்னு சொன்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய நாம தான் என்ன செஞ்சிட்டோம், பாவத்துல விழுந்துட்டோம். அந்த உலகத்துல இருக்கிறவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கத்தக்கதாக, அவங்களை மீட்பதற்காக இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு, அந்த பரலோக ராஜ்யத்தையே விட்டுட்டு இந்த பூமியில ஒரு அடிமையை போல வந்தாருன்னு சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. அடிமையின் ரூபம் எடுத்து வந்தாருன்னு சொல்லி நினைச்சு பாருங்க, பரலோகத்தின் தேவன் இந்த பூமியில வந்து இப்படி பாடம் அனுபவிக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனா ஏன் வந்தாரு அப்படின்னு சொன்னா, நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படின்றதாக அவர் பாடுகளை அனுபவித்தார். நீங்க ஏசாயா 53 வாசி பார்த்தீங்கன்னா, அவர் பாடுபட்டார், துக்கப்பட்டார், துயரப்பட்டார், வேதனைப்பட்டார், எத்தனையோ பட்டார் பட்டார்னு சொல்லி வரும். அத்தனை பாடுகளையும் ஏன் பட்டாரு அப்படின்னு சொன்னா, நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும்னு ஆண்டவர் விரும்புறார். நீங்க பிள்ளைங்க எப்படியாவது பெற்றவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, நான் எப்பாடுபட்டாவது கஷ்டப்பட்டாவது என் பிள்ளைங்களை என்ன செய்யணும், ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிற போல, அதே போல ஆண்டவர் இந்த பாடுகளை எல்லாம் சகிச்சு நமக்கு நித்திய நித்தியமான சந்தோஷத்தை கொடுக்கணும், அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நம்மளை கொண்டு போகணும், அந்த சந்தோஷமான இடத்துல என் பிள்ளைங்களை கொண்டு போய் வைக்கணும் அப்படின்றதாக அவர் தன்னையே என்ன செஞ்சாரு, ஒப்பு கொடுத்தார். அந்த தேவன் அன்புள்ள இரக்கமுள்ள தேவன் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எனவே எதை குறித்து கவலைப்படாதீங்க, நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது நம்ம எதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். இரக்கமும் அன்பும் நிறைந்தவன் இதோ ராஜா, இந்த ஆவியின் கனியில 2வது காரியமாக நாம் பார்த்தோம் சந்தோஷம் என்ன என்று சொல்லி. ஆண்டவரே, இந்த உலகம் தரக்கூடிய சந்தோஷம் அது நிரந்தரமில்லாத ஒரு சந்தோஷம். ஆண்டவரே, நீர் நித்திய நித்தியமாக எங்களுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்க நீர்
வளவராயிருக்கிறீர் ராஜா. அந்த சந்தோஷத்தை நீர் மாத்திரம் தான் கொடுக்க முடியும் கர்த்தாவே. எனவே தகப்பனே, இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்க கர்த்தர் நீர் அனுக்கிருக்கம் பண்ண முடியாது ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும், எங்களுக்கு வழிநடத்தும், எங்களை காத்துக்கொள்ளும். இயேசுவின் வழியாக கேட்கிறேன் பிதாவே, ஆமென்.